ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் வ்ளாகர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னு ரெசிபின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் கிடையாதுங்க, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த அரிசியினுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம எந்த பொருள் எடுத்தோம்னாலும் அதனுடைய சத்து என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சாப்பிடலாமா நம்மளே யோசிப்போம். ஸோ இப்போ வந்து பழையபடி வந்து நம்ம டேஸ்ட்டை விட ஹெல்த்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து ஃபஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கோணி அரிசியில் பார்த்தீங்கன்னா அதிகமான நார் சத்து இருக்குது. அந்த நார் சத்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி செய்யுதுங்க. அது மட்டும் கிடையாது, ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்பு இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்கிறது ஹார்ட் வீக்னஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இல்லது மூளை வளர்ச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், நரம்பு தளர்ச்சி அந்த பிரச்சனை இருக்கிறீங்க, யாராக இருந்தாலும் வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரெகுலர் ஃபுட்டு நம்மளுடைய ரெகுலர் டயட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனை வந்து க்யூர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இது வந்து வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க வந்து கண்டிப்பாக அது பண்ணலான்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு குட் கொலஸ்ட்ரால் மட்டும் எடுத்துக்குதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மற்ற அரிசியில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் அதுக்கப்புறம் வந்து ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, அதை வந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கருப்பு கோணி அரிசியில் வந்து அதிக அளவு இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ நம்ம வந்து ரொம்ப அதிக அளவு எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ நம்ம கஞ்சிக்குன்னு பார்க்குறப்போ கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டயபெட்டிக்ஸ் டைப் 2 சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக க்யூர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது ஏன் எப்படி க்யூர் பண்ணலாம்னு நம்ம பார்த்தீங்கன்னா கருப்பு கோணி அரிசி பார்த்தீங்கன்னா எதனால் வந்து இந்த மாதிரி டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம், அரிசி சாப்பிட்லாம், சாப்பிட்டாலும் வந்து சரியாகுதுன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அரிசி கம்பேர் பண்ணுறம்போது வந்து மற்ற அரிசிகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோன்னே வந்து அந்த அரிசியினுடைய குளுக்கோஸ் லெவல் வந்து அப்படி நம்ம பிளட்டில் வந்து கலந்துருது. பட் இந்த கருப்பு கோணி அரிசி வந்து குளுக்கோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பிளட்டில் வந்து கலக்குது. ஸோ அது வந்து இன்சுலின் சுரக்கிறதுக்கும் குளுக்கோஸ் வர்றதுக்கும் வந்து கரெக்டாக வந்து டைஜஸ்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சுகர் இருந்ததுங்க. ஒரு 6 மந்த்ஸுக்கு பக்கமாக வந்து ஒரு ரெகுலர் ஒரு டயட் சார்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அதில் வந்து முக்கியமான பங்குன்னு சொன்னோம்னா நம்மளுடைய கருப்பு கோணி அரிசியும் பேர்னது மாப்பிளச்சம்பா, இந்த ரெண்டும் வந்து கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துகிட்டு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ரெகுலராக சாப்பிட்டு இருந்து இப்போ அவருக்கும் வந்து டயபெட்டிக்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு, ஃபுல்லாகவே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. நார்மல் ஒயிட் ரைஸ் நம்ம அன்றைக்கி சொல்லிட்டு இருந்த அரிசியெல்லாம் கூட நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வந்து நாங்கள் வீக்லி ஒரு குறைஞ்ச விஷயம் 3 டைம்ஸ் வச்சு வந்து இந்த கருப்பு கோணி அரிசி கஞ்சி இப்போ ரெகுலராக குடிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஸோ வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கரெக்டாக ஒரு இது ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக நமக்கு குறையுங்க. ஸோ நீங்களும் வந்து நம்பிக்கையில் சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து இந்த குழந்தைங்களேருந்து பெரியவங்களேருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய அரிசி. இப்போ ஒரு சிலர் பார்த்தா என்னடா வித்தியாசமாக இருக்குது, நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு சாப்பிட மாட்டோம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா இல்லை வயசானவங்களுக்கு கொடுக்கலாமான்னு யோசிப்போம். ஸோ இந்த அரிசி பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் ஃபர்பிடன் ரைஸ்னு கூட ஒரு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து உள்ளது. ஸோ வந்து அவ்வளோ சத்துள்ள அரிசி பார்த்திங்கன்னா நம்ம அரச பரம்பரைகள் சார்ந்தவங்க மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்த அளவுக்கு வந்து அந்தளவுக்கு ஹை குவாலிட்டி ரைஸ்ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இப்போ வந்து இப்போ ஏன் அரிசியில் வந்து நமக்கு மட்டுமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு இதில் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு போய் சேரக்கலாமல் அவங்க மட்டுமே சாப்பிட்டு மற்றவங்களெல்லாம் சாப்பிட்றக்கலாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுடைய நமக்கு தேவையான சத்துக்கள் நம்ம கண்டிப்பாக வந்து மீட் எடுத்துக்கலாம். முடியாத இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 வயசு குழந்தையிலேருந்து 70-40 வரையில் எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபின்னு சொல்லலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. சரி, வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்து நான் ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுருப்பேன் வச்சுக்கோங்களேன். நைட்டு செய்கிறதுனா நாங்கள் காலையில் எடுத்து ஊற வைப்போம், காலையில் செய்யறதுனா நைட்டே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டே வந்து கழிஞ்சு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த அரிசி ஊறினதுக்கப்புறம் தண்ணி வந்து எவ்வளோ கலர் மாதிரி இருக்குன்ட்டு, அவ்வளோ சத்து உள்ளது. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம். அரிசியெல்லாம் எடுத்து வச்சு வச்சுங்க. இப்போ நம்ம கையில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் போட்டிருக்கோம். ஒரு 10 மிளகுக்கு மேலே எடுத்துக்கிறேங்க. எல்லாத்தையும் வந்து நைஸாக நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாதி கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சி காமிச்சிருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும், வெந்திரிச்சு எப்படி வெந்திரிச்சா வெளியேன்னு எப்படி காமிக்கிறதுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூண்டும் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம அந்த சின்ன ஸ்பூனில் ஆறு ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதுக்கு வந்து நான் ஒன்னேகால் ஸ்பூன் ஒன்னேகால் சொம்புக்கு பக்கமாக தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் லிக்விடாக தான் காய்ச்சிருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மோர் கம்மியாக இருக்கிறனால வந்து இந்த மாதிரி காய்ச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணுனாலும் இது பண்ணிக்கலாம், தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா வந்து மறுபடியெல்லாம் உப்பு ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிடுவோம். இப்போ நல்லா வந்து கலர் விட்டு நான் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டவ்வே ஆன் பண்ண போகிறேங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் கை விடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம நைஸாக அரைச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த அரிசியெல்லாம் வந்து கீழே ஒட்டிக்கிச்சுன்னா அடி பிடிச்சிரும், கழுவுறது ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. அது இப்போயே சொல்லிட்டேன், நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டுருக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த மேலே அதனால் கருகருன்னு தெரியுது பாருங்க, பார்க்கத்தான் அப்படி இருக்கும். பட் நம்ம வந்து வெந்ததுன்னா நல்லா வந்துடும். இப்போ பார்க்கறக்கு வந்து பால் கலரில் தெரியுது பாருங்க, அரிசி வந்து நல்லா நல்ல நைஸாக அரைச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த நைஸாக அரைச்ச பகுதியெல்லாம் வந்து பால் கலரில் இருக்கும், அதெல்லாம் வந்து அடியில் பற்றிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கைப்படாமல் கலர் விட்டுகிட்டே இருக்கணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருங்க, சேஞ்ச் ஆகி பொங்கற வர ஸ்டேஜ் வரும். அது வரல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருந்துட்டு நம்ம கலரி விட்டுட்டு அலாசி விட்டுருந்திங்கன்னா போதுங்க. நீங்கள் வந்து பிளெயினாக இப்படியே கூட சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம சீரக மிளகு காரம் எல்லாமே இருக்கும், ஸோ எந்த டேஸ்ட்டுமே இல்லாமல் இருக்காது. பிளெயினாக சாப்பிட்னா உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. நான் வந்து உள்ள மோர் ஆட் பண்ண போகிறேன், அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பிளெயினாக சாப்பிட்னா கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக போட்டு சாப்பிட்லாம், சும்மாவே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல, இல்லை நீங்கள் மோர் தயிர் எதுவுமே ஆட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னா வீட்டில் பொரியல் இருக்கும், வேறு சாம்பார் என்ன வேணாலும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. பிளெயினாக சாப்பிட்றக்கே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கி வரும், இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து டக்குன்னு பொங்கி வந்துடும், பால் பொங்கி வர மாதிரி பொங்கி வருங்க. நல்லா அது வரலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுட்டுருங்க, இதுக்கு மேலே வந்து அடி பிடிக்காது. ஸோ நம்ம வந்து கலரி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சம் பொங்கி வர ஸ்டேஜ் இந்த டைமில் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ரொம்பவுமே குறைச்சி வச்சுருங்க, எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி வச்சுக்கலாங்க. குறைச்சி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கலரி விட்டு அலாசி விட்டுட்டு இருந்திங்கன்னா பொங்கறதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அலாசி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் அடி பிடிக்காது. ஸோ நம்ம பிரச்சனை இல்லை, ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர், நம்ம அரிசி ஊறிடுச்சு அப்படிங்கிறனால ஒரு 10-20 நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க. அப்படி வந்து நீங்கள் வந்து வெறும் அரிசி அரைச்சி வச்சுருக்கீங்க, இன்ஸ்டண்ட்டாக நம்ம போட்டு காய்ச்சிக்கணும் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு மேலே வந்து நல்லா வேக வைக்கணுங்க, நல்லாவே குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெந்துக்கிட்டு இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பூண்டு வாசனையோ வெங்காய வாசனம் எதுவுமே வராது, ஏன்னா வந்து ரொம்ப நேரம் கொதிக்கிறதுனால பார்த்திங்கன்னா எதுவுமே இதாகாது, நல்லா குலையவாக வெந்துடும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால எங்களுக்கு தொண்டையில் பெருசாக போட்டிருக்கோம், குழந்தைங்க குடிப்பாங்களான்னு நினைக்க வேண்டாங்க. எங்கள் வீட்டில் என்னோடய பையனுக்கு வந்து 1.5 வயசுலேருந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன், அவன் ராகி கூழ் கூட குடிக்க மாட்டான், பட் நம்ம கருப்பு கோணி அரிசி கஞ்சினா விரும்பி குடிப்பான். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடும், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லா வெந்துருச்சு, எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கறது உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் உங்களுக்கு, கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் பார்த்தா தெரியுங்க. உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல, பட் நம்ம செய்கிறப்ப வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வீடியோ மணக்குங்க, அவ்வளோ சூப்பராக மணந்து கிடக்கும் வீடே. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சாப்பாடாக செஞ்சு கொடுத்தோம்னா வந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட்னா நானும் நிறையா ஸ்வீட்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய யூடியூப்லாம் பார்த்தேன், பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா அஸ்கச் சக்கரை அந்த மாதிரி தான் போட்டு செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அன்ஹெல்த்தி தான். நம்ம இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிச்சோம்னா கண்டிப்பாக எல்லாருமே குடிக்கலாம். இப்போ வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி குடிக்கலாம். ஸ்வீட்டாக செஞ்சு குடித்தோம்னா வந்து நமக்கு வெயிட் கெயின் தான் வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி கஞ்சி மாதிரி வச்சு குடித்தோம்னா வெயிட் லாஸும் ஆகும், நமக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து லிக்விடாக குடிக்க பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும், பட் நாரிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து கெட்டியாக தாங்க வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பாதி வந்து நைஸ் அரைச்சி பாதி வந்து இந்த மாதிரி குறகுறன்னு உடச்சி போட்டிருப்பேன், எதுக்குன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக. நீங்கள் இந்த மாதிரி போடுறனாலும் போடலாம், பட் நான் எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி எப்போவுமே வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிரும். ஸோ அதனால தான் குழந்தைங்களாம் குடிக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அமர்த்தி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா நசுங்க விட்டுருச்சு. ஸோ இதிலே தெரிஞ்சிருச்சு நல்லா வெந்துருச்சுன்னு. நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க.
இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆறுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாயந்தர நேரம் தான் செய்வோம். நீங்கள் வந்து காலையிலையும் குடிக்கலாம், சாயந்தரம் குடிக்கலாம். நாங்கள் ஏன் சாயந்தர நேரம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் மோர் வந்து மிச்சம் இருக்க அதிகமாக இருக்கிற அன்றைக்கி செஞ்சுருவோம். எங்கள் வீட்டில் வந்து தயிர் ஊற்றிக்கிறத விட மோர் ஊற்றினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ எப்போல்லாம் மோர் வந்து அதிகமாக மிச்சம் இருக்கோ அந்த அன்றைக்கெலாம் அந்த மாதிரி செஞ்சுருவோம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஆற வச்சு எடுத்து காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு கெட்டியாகிருச்சு. ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ நமக்கு வந்து தேவையான அளவு மோர் விட்டுக்கலாம். நீங்கள் தயிராக சேர்த்துனீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் செட் ஆகாது. இதுக்கு மோர் ஊற்றி குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மோர் தான் பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்லலாம். நீங்கள் இப்படியே சாப்பிட்றனால சாப்பிட்லாங்க, இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பட் மோர் ஊற்றி குடிச்சிங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்கிறது, கூழ் குடிக்கிற மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு மோர் ஊற்றிக்கலாங்க. இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறவங்களே வந்து எல்லாருமே வந்து மோர் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து தயிர் பால் தான் சேர்த்துக்கூடன்னு சொல்லுவாங்க. பட் மோர் வந்து எவ்வளோ வேணால் குடிக்கலாம், ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, எல்லாருமே குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு மோர் கலந்துக்கலாங்க. மோர் எந்தளவுக்கு சேர்த்துறமோ அந்தளவுக்கு நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். நம்ம வந்து இது கூட வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம். பச்சை வெங்காயம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நாங்கள் இந்த கஞ்சி கச்சிறப்போ கண்டிப்பாக வந்து பச்சை வெங்காயம் கலந்தான் குடிப்போம். பச்சை வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து உடம்புக்கு வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சு நம்ம எல்லோரும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ சோக் பண்ணி கஞ்சி கச்சிந்து எப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்கிறக்கு பவுடர் நம்ம எப்படி செஞ்சு வச்சுக்கலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த கஞ்சி மிக்ஸ் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்தோம்னா இந்த ஸ்பூன், இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவு அரிசி போட்டுக்கலாங்க. இந்த ஸ்பூனில் தான் நான் வந்து உங்களுக்கு அப்ளையாக சோக் பண்ண அரிசி, 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் அந்த கருப்பு கோணி அரிசி சோக் பண்ண சொன்னேன் இல்லைங்க, அது வந்து இந்த ஸ்பூனில் தான் அளந்துருந்தோம். ஸோ இந்த ஸ்பூனில் தான் வந்து உங்களுக்கு அரைக்கிறக்கும் காமிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஸ்பூன்லாம் அளவு எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனில் வந்து 4 ஸ்பூன் அரிசி எடுத்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் சீரகமும் 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க. மிளகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னங்கிறத 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய மிளகாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். என்ன ரேஷன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம்னா 1/2 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திங்கன்னா போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாங்க. எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச அளவை எல்லாத்தையும் ஒட்டுக்க மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குறகுறப்பாக உங்களுக்கு அரைச்சி காமிச்சிருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறக்காக வந்து இது மாதிரி கொஞ்சம் அப்ளை சோக் பண்ண அரிசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு சின்னதாக அரைச்சி காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வயசானவங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட மாட்டாங்க, நறு நறுன்னு ஒரு மாதிரி பெருசு பெருசாகனு கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா வீக்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சிங்கன்னா கூட போதும். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இதுக்கு என்ன ரேஷன் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன், 4 ஸ்பூன் அரிசி இல்லை 5 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 சொம்பு தண்ணி ஊற்றினா போதும். நம்ம அப்ளை ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே பூண்டு வெங்காயம் உப்பு எல்லாம் கலந்து நம்ம இது பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த சத்தான கருப்பு கோணி அரிசி கஞ்சி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.